ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஓரே ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் ஒரு வசனத்தை தியானிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25 அதிகாரத்திலே நாம் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், ஏசா யாக்கோபு என்ற கதையை குறித்து நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. யாக்கோபுடைய சரித்திரத்தை சுருக்கமாக நாம் பார்க்க ஆசைப்படுகிறோம். வாசிக்கப்போம் 25, 31, 32, 33. அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதை நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு வெளியிலிருந்து அவன் வீட்டுக்கு வந்தபோது யாக்கோபு என்ற அவன் கூடு காட்சி கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா எனக்கு கூடு கொடுக்க வேண்டும் என்று நான் பசியா இருக்கேன் என்று சொன்னான். அதற்கு யாக்கோபு, கூழ் உனக்கு வேண்டும் என்றால் உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்றைக்கு எனக்கு விற்று போடும் என்று அவன் கேட்டான். அப்பொழுது இந்த சம்பவம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் இந்த சேஷ்டபுத்திர பாகத்துடைய தன்மை என்னவென்று தெரியாமல், இந்த சேஷ்டபுத்திர பாகத்துடைய மேன்மை தெரியாதவனாய் தன் வழுத்துக்காக கூழுக்காக அதை விற்று போட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல நாம் வாசிக்கும் போது அங்கே 32 வசனத்திலும் 33 வசனத்திலும் பார்க்கும் போது, முதலாவது எனக்கு என்னத்திற்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்று அவன் அல்பமாய் எண்ணினான். இரண்டாவது இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் அலட்சியப்படுத்தினான். மூன்றாவது விற்று போட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த அப்பத்தையும் கூழையும் கொடுத்து யாக்கோபு அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் சுகந்தரித்துக் கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். அநேகர் இங்க சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்லுவார்கள், யாக்கோபு தன் சகோதரனை ஏமாத்தி அதை வாங்கிக் கொண்டான் என்று. இங்கே நன்றாய் பார்க்க முடிகிறது, ஏமாத்தி வாங்கவில்லை, அங்கே ஒரு வியாபாரம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏமாற்றுவது என்றால் என்ன? நீ எனக்கு ஒன்று தர வேண்டும், அதுக்கு பதிலாக நான் ஒன்று தர வேண்டும் என்று சொல்லி வாங்க வேண்டியதை வாங்கிக் கொண்டு திரும்ப கொடுக்காமல் இருந்தால்தான் அதற்கு ஏமாற்று. ஆனால் யாக்கோபு அங்க ஏமாற்றவில்லை. யாக்கோபு சேஷ்டபுத்திர பாகத்துக்கு அவன் அப்பத்தையும் கூழையும் கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதர் தன்னுடைய பாரம்பரிய சொத்தை, தன்னுடைய வம்சத்தின் பரம்பரை சொத்தை விற்பனை செய்வதற்காக ஒரு இடத்திலே வந்தார். அங்கே அநேக பேர் அந்த சொத்தை வாங்குவதற்கு வந்தார்கள். அதுல விலை உயர்ந்த ஒரு கல் ஒன்று இருக்கிறது. அந்த கல்லை வாங்கும்படியான இரண்டு பேர் அங்கே நிற்கிறார்கள். அதிலே ஒருவர் இந்த கல்லுடைய அழகை குறித்து, இந்த கல்லுடைய கலரை குறித்து, இந்த கல் என்னவா இருக்கும் என்று யோசிக்கிறவர். இன்னொரு மனிதர் அங்கு இருக்கிறார், இந்த கல்லுடைய தன்மையை தெரிந்தவர், இந்த கல்லுடைய விலையை பற்றி அறிந்தவர், இந்த கல்லுடைய மேன்மையை அறிந்தவர், இது பாரம்பரிய சொத்து, பரம்பரை சொத்து என்று சொல்லி இன்னும் ஒரு மனிதர் அறிந்திருக்கிறார். இப்ப ரெண்டு பேர்ல யார் அதை அந்த கல்லை சுகந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னால், அது பரம்பரை சொத்தாக, பரம்பரை கல்லாக, அந்த கல்லை குறித்த தன்மை அறிந்த ஆள் மாத்திரம்தான் அதை சுகந்தரித்துக் கொள்ள முடியும். அப்படித்தான் யாக்கோபு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை, அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அறிந்தவனாய் அவன் ஒரு வியாபார ரீதியிலே அந்த இடத்திலே
தன்னுடைய அப்பத்தையும் கூலியும் கொடுத்து அந்த சேஷ்டர் புத்த பாகத்தை அவன் வாங்கினான் என்று பார்க்கிறோம். நன்றாய் சொல்ல முடியும், அவன் அங்கே ஏமாற்றவில்லை என்று. யாக்கோபு அவன் புதசாலி ஆனவனாய் இருந்தான். இந்த யாக்கோபு அந்த கல்லை வாங்கினதுக்கு காரணம் என்ன? அந்த சேஷ்டர புத்திர பாகத்தை சுகந்திரத்திற்கு காரணம் என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு வெளிப்பட்டது. ஒரு காலத்திலே என் தாத்தா என்னுடைய பாட்டி இருந்த காலத்திலே 8 பிள்ளைகள் 10 பிள்ளைகள் பிறப்பார்கள். அதிலே என் தாத்தாவோ அல்லது என் தகப்பன்மாரோ மூத்த மகனை ஸ்ரீகாரம் எடுத்துக் கொள்வார்கள். இந்த ஸ்ரீகாரம் எடுத்துக் கொண்டு தனக்கு பிறகு இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு இந்த குடும்பத்திலே தகப்பன் ஸ்தானத்திலே வைத்து அங்கே பராமரிப்பதுதான் அந்த சேஷ்ட புத்திர பாகம் ஸ்ரீகாரம் என்று சொல்வார்கள். இந்த ஸ்ரீகாரம் உள்ளவர்களுக்கு ஒரு பங்கு அதிகம். சேஷ்டபுத்திர பாகத்தை உரியவனுக்கு எல்லாவற்றிலும் ஒரு பங்கு அதிகம். ஆகவே இதை யாக்கோபு அறிந்து அதை அவன் சம்பாதித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அவன் ஏமாற்றவில்லை. ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை போல எத்தனை விசுவாச குடும்பங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய ஊழியர்களாக அழைக்கப்பட்ட பின்பு சிலர் எங்கள் குடும்பத்திலே நல்ல பெண் இருக்கிறது, எங்கள் குடும்பத்திலே நல்ல பையன் இருக்கிறான், எங்க மார்க்கத்தின்படி திருமணம் செய்து கொண்டால் உங்களுக்கு நான் கார் வாங்கி கொடுப்பேன், உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பேன், கவர்மெண்ட்ல வேலை வாங்கி கொடுப்பேன், என் சொத்தை எல்லாம் பிள்ளைகளுக்கு எழுதி வைப்பேன் என்று சொன்ன போது தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எத்தனையோ பேர் உலக ஆசீர்வாதத்துக்காக ஏசாவை போல அந்த ரட்சிப்பு என்கின்ற சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போடுகிற எத்தனையோ தேவ பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, யாக்கோபுக்கு அது கிடைக்கவில்லை, ஆனால் அதை எப்படியாகிலும் சுகந்தரித்துக் கொள்ளும் என்று சொல்லி அவன் அதை சுகந்தரித்துக் கொண்டான். உன் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே ஒரு காலத்திலே பாவியா இருந்தோம், ஆனால் கர்த்தர் தம்முடைய சுயகாலத்தை கொடுத்து சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்து மகனாக மகளாக ஊழியக்காரனாக தேவன் நம்மை தேர்ந்தெடுப்பார் என்று சொன்னார். இந்த உலக காரியத்திற்கும் உலக ஆசீர்வாதத்திற்காக நாம் தேவனுடைய ரட்சிப்பை ஏசாவை போல விற்று போடாதபடிக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள். என் அருமை ஊழியனே, வருத்து பிழைப்புக்காக உலக காரியத்துக்காக நீ சத்தியத்தை விற்று போடாதே. உலக காரியமாய் ஊழியம் செய்யாதபடி கர்த்தர் அழைத்த அழைப்பிலே நின்று நாம் கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் நாம் ஊழியம் செய்ய வாழ தம்மை ஒப்பு கொடுப்பமாக. இரண்டாவது, யாக்கோபு எங்கே ஏமாத்துகிறான் என்று அநேகர் சொல்கிற காரியம், ஈசாக்கிடத்திலே அவன் ஆசீர்வாதத்தை பெறுவதை தான் ஏமாத்துகிறான் என்று அநேகர் சொல்கிறார்கள். அதை குறித்து நாம் வாசிப்போம். 27 அதிலே 11-13 வசனத்தை வாசிப்போம். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பான், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணிக் கொள்வேனே என்றான். அதற்கு அவன் தாய் என் மகனே உன் மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும் என்று சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ரெபெக்காள் யாக்கோபை குறித்து, நீ உன் தகப்பன் மரணம் அடைகிற காலகட்டத்தில் இருக்கிறார், நீ மந்தைக்கு ஓடி போய் 2 வெள்ளாட்டு குட்டியை கொண்டு வா, உன் தகப்பன் மரிக்கும் போது வாய்க்கு ருசியாக நல்ல பதார்த்தங்களை நான் செய்து கொடுக்கிறேன், அதை புசித்த பின்பு அந்த ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு யாக்கோபு சொல்லுகிறான், என் சகோதரன் ரோமம் உள்ளவனா இருக்கிறானே, இந்த ரோமம் இல்லாதவனாய் நான் காணப்படுகிறேனே, ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்த்து ஆசீர்வாதத்துக்கு பதிலாக நான் ஸ்தாபத்தை பெறுவேன் என்றால் என்னை என்று கேட்ட போது அவன் தாய் ரெபெக்காள் சொல்லுகிறார், மகனே உன் மேல் வரும் ஸ்தாபம்
என் மேல் வரட்டும், நான் சொல்லுகிறதை மாத்திரம் நீ கேள் என்று சொல்லி ரெபெக்கா சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது. இந்த இடத்திலே யாக்கோபு தெளிவாய் பேசுகிறார், என் சகோதரனுக்கு என் சகோதரனுக்கு ரோமமாயிருக்கமே, நான் எப்படி அங்கே போக முடியும் என்று சொன்ன போது ஒருவேளை தடவி பார்த்து என்னை சபித்தார் என்று சொன்னால் ஆசீர்வாதம் அல்ல சாபம் உண்டாகும் என்று சொன்ன போது ரெபெக்கா சொல்லுகிறார், நான் சொல்லுகிறபடி நீ அங்கே போ, ஆசீர்வாதத்தை மட்டும் ஆசீர்வாதத்தை மட்டும் நீ பெற்றுக்கொள்ளும்படி என் பேச்சை கேள் மகனே, ஒருவேளை சாபம் மேலே வரட்டும் என்று சொல்லி ரெபெக்கா தான் அங்கு அனுப்புகிறார். ஏனென்று சொன்னால் யாக்கோபு ஒரு குணசாலியானவர் அப்படிதான் சொல்லுகிறது, நல்ல குணம் உள்ளவன், ஆனால் இதை செய்ய சொல்லுகிறது ரெபெக்கா. ஏன் ரெபெக்கா சொல்லுகிறார் என் மேலே சாபம் வரட்டும் என்று சொன்னால், கடந்த செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ரெபெக்கா திருச்சபையாக இருக்கிறார், சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் உன் மேலே வர சாபம் என் மேலே வரட்டும் என்று சொன்னால் அது என் மீது அல்ல, சபையின் மீது அல்ல, சபைக்கு தலையா இருக்கிற கிறிஸ்துவின் மீது அந்த சாபம் உண்டாகிறது. ஆகவே தான் கலாத்தியர் 3 அதிகாரத்திலே உலக பிரமாணம் நியாய பிரமாணத்தின் சாபங்கள் கிறிஸ்து இயேசுவின் மீது அது வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் ரெபெக்கா சொல்லுகிறார் அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என்ன ஆசீர்வாதத்தை ஈசாக்கு ஆசீர்வதித்தார் அதை நாம் வாசிக்க கேட்போம். 27 அதிகாரம் 28-29 வாசிப்போம். தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருவாராக ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவார்கள். சகோதரனுக்கு எஜமானாய் இருப்பாய் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். இந்த ஆசீர்வாதத்தை தான் இங்க ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. அநேக ஜனங்கள் எல்லாம் உன்னை வணங்கும்படியா, உம்மை சேவிக்கும்படியா அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே கீழே சொல்லும் போது உன்னை சபிக்கிறவனை சபிப்பார்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை இங்கே ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்று சொன்னால் இங்க என்ன நடந்தது? இங்க யாக்கோபு தன்னுடைய தகப்பனை ஏமாத்தி இந்த ஆசீர்வாதத்தை அவன் வாங்கினானா? நாம் மாம்சப்படி பார்க்கும்போது அப்படித்தான் தோன்றும், ஆனால் ஆவிக்குரிய சிந்தையோடு ஆவிக்குரிய சத்தியத்தோடு ஆவிக்குரிய எண்ணத்தோடு ஆவிக்குரிய வெளிப்பாடோடு ஆவிக்குரிய சித்தத்தை ரெபெக்கா அறிந்திருந்தார். ரெபெக்கா கர்ப்பமாய் இருந்த போது தன் வயிற்றிலே 2 பிள்ளைகள் இருந்தது. அந்த 2 பிள்ளைகள் ஒன்றொன்று முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டிருந்தது. இது என்னமா இருக்குமோ என்று சொல்லி கர்த்தரத்திலே அவர் விசாரிக்கும்படி போன போது அப்போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் கேட்போம், வாசிக்க கேட்போம். 25 அதிகாரம் 23 வசனத்தை வாசிப்போம். அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்திலே உண்டாயிருக்கிறது. 2 விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். 2 விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். அல்லேலூயா. இங்க வாசிக்கும் போது யாக்கோபை ஈசாக்கு எதை ஆசீர்வதித்தாரோ அதே வாக்கு தத்தத்தை இங்கே ரெபெக்காவிடத்திலே கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. உன் கர்ப்பத்திலே 2 ஜாதிகள் தோன்றும், 2 ஜனங்கள் தோன்றுவார்கள், 2 ஜனக்கூட்டங்கள் வருவார்கள். அதிலே ஒரு ஜனக்கூட்டம் பலத்திருக்கும், அதிலே ஒரு ஜனக்கூட்டம் உன் வயிற்றின் பிறப்பு ஒரு கூட்டத்தை வணங்கும். அது மாத்திரமல்ல, மூத்தவன் இளையவனை சேமிப்பான் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இதை குறித்து தான் ஈசாக்கு அங்கே ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஜனங்கள் உன்னை சேமிப்பார்கள், ஜாதிகள் உன்னை வணங்குவார்கள்,
உன் சகோதரன் உனக்கு எஜமானா இருப்பான் என்று அந்த ஆசீர்வாதத்தை ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ரெண்டு வாக்கு தத்துவமும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது, கொஞ்சம் கூட மாறாமல். காரணம் என்ன? தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் ரெபெக்காள் மாறி, ஒருவேளை அந்த சாபம் வந்தால் என் மேலே வரட்டும், ஏன் என்று சொன்னார், இதை செய்ய சொன்னவர் ஆண்டவர் என்று சொல்லி ரெபெக்காள் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த இடத்துல கூட யாக்கோபு ஏமாற்றவில்லை, ரெபெக்காள் சொல்லிதான் யாக்கோபு செய்கிறதை நாம் காண முடிகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமா? அப்படி என்று சொன்னால் யாக்கோபு என்ற பேருக்கு அவன் எத்தனா இருக்கிறானே? அப்படி சொன்னால் அந்த யாக்கோபு எப்படி எத்தனாய் மாற முடியும்? கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதற்கு பிறகு, இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒருவேளை ரெபெக்காள் போய் ஈசா கிடைத்து சொல்லியிருக்கலாம், நான் ஏன் யாக்கோபை அங்கே அனுப்பேன் என்று சொன்னால், நான் கர்ப்பத்தில் இருக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசினார், மூத்தவனை தள்ளி இளையவனை சிநேகித்தார் என்று என்னோடு ஆண்டவர் சொன்னார் என்ற அந்த சத்தியத்தை அல்லேலூயா ஒருவேளை ஈசா கிடைத்து சொல்லியிருக்கலாம் என்று என்னுடைய யோசனையாக இருக்கிறது. ஆகவேதான் ஏசாவை ஆசீர்வதிக்க வந்தவர் யாக்கோபை ஆசீர்வதித்தது நோக்கம், இதுக்கு பிறகு டைரக்டா வெளிப்படையாய் யாக்கோபை அழைத்து இன்னொரு ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம் 28:1 3-4 வாசிக்கேப்போம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போது பார்க்கும் போது ஈசாக்கு யாக்கோபை அழைத்து ஈசாக்கே ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். என்ன ஆசீர்வாதம்? 3-4 வாசிப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவன், நல்லா கவனிப்போம், சர்வ வல்லம் உள்ள தேவன் அருளின ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக. இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் முழுவதையும் இந்த ஈசாக்கு யாக்கோபை தெரிந்தே ஆசீர்வதித்தார். அர்த்தம் என்ன? ஏசாவை அல்ல, யாக்கோபை தெரிந்து கொண்டார் என்று ஈசாக்கு விளங்கிக் கொண்டார். அல்லேலூயா. ஆசீர்வதித்தார். ஆகவே தான் நாம் ஜெபிக்கும் போது வாசிக்கும் போது பார்க்கிறோம், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று பிதாக்களின் தேவனாக தேவனுடைய சமூகத்திலே நிற்கிற பிதாக்களுடைய வம்சத்திலே யாக்கோபு வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் யாக்கோபு எத்தனை இல்லையா? யாக்கோபு ஏமாற்றுக்காரனே இல்லையா? உண்மைதான். ஆனால் எங்கே ஏமாற்றுகிறான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து நாம் 28:20-22 வாசிப்போம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன் ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தருக்கு தேவனாயிருப்பார். தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். எனக்கு தரும் எல்லாவற்றிலும் சொல்லுகிறார், நீர் என்னை ஆசீர்வதிக்கால் ஒழிய
போக விடேன் என்றார். போக விட்டேன் என்றார். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். அவன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல், பெயர் யாக்கோபு எண்ணப்படாமல், இஸ்ரவேல் எண்ணப்படும், இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடு, தேவனோடு, மனிதரோடு, மனிதரோடு போராடி மேற்கொண்டாயே, போராடி மேற்கொண்டாயே என்றார். யாக்கோபு தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வரும்போது நடக்கிற சம்பவம். ஆனால் அவன் தகப்பன் வீட்டிலிருந்து புறப்பட்டு அங்கே தன் மாமன் வீட்டுக்கு போகும்போது அவன் சொல்லுகிறான், நான் போகும் இடமெல்லாம் என் கூட இருந்து உணவும் வஸ்திரமும் இடத்தும் கொடுத்து நான் திரும்பி என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானமாய் வர மட்டும் நீ என்னோடு இருப்பிடனால் நீ தந்த எல்லாவற்றிலும் தசவபாகத்தை கொடுப்பேன் என்று சொன்னான். ஆனால் இங்க பார்க்கிறோம் அவன் தசவபாக கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை செய்தானே தவிர அவன் தசவபாகம் கொடுத்தான் என்று வேதாகமத்தில் இல்லை. இங்கேதான் அவன் தேவனை ஏமாத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே கேட்கிறார், பொழுது விடுகிறது, என்னை விட்டுவிடு என்று தேவதூதன் சொன்ன போது நீ என்னை ஆசீர்வதிக்கால் ஒழிய நான் உண்மை விட மாட்டேன் என்று சொன்ன போது உன் பேர் என்ன என்று அப்பொழுது கேட்கிறார். யாக்கோபு என்று சொல்ற அர்த்தம் என்ன? அந்த இடத்துல ஆண்டவன் உன் பேரை கேட்பது ஏத்தன் என்று சொல்வதற்காக. ஏன் நீ செய்த பொருத்தனை நிறைவேற்றவில்லை. இதற்கு பிறகு அவன் புறப்பட்டு போன போது தன் தகப்பனுடைய வம்சத்தில் வந்த ஏசா அவனை தழுவிக்கொண்டு சமாதானம் ஆகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இந்த இடத்துலதான் யாக்கோபு அவன் தவறினான் என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா, ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் பேர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவார். நீ தேவனோடும் மனுஷனோடும் போராடினபடினாலே, அல்லேலூயா, உன் பேர் இஸ்ரவேல் என்று கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தேவன். அல்லேலூயா. குறித்த வாக்கு திட்டங்கள் எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? நான் சுருக்கமா சில காரியத்தை நான் சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23:21 வாசிப்போம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்பதில்லை. இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. இஸ்ரவேலிலே அவர் குற்றம் பார்ப்பதே இல்லை. போதும். அவர் யாக்கோபிலே என்னவா? யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்பதில்லை. இஸ்ரவேலிலே அவர் குற்றத்தை காண்பதே இல்லை. 24:5 யாக்கோபே, யாக்கோபே, உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே, வாசஸ்தலங்களும், வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஆமென். உன் கூடாரங்களும், யாக்கோபே, உன் கூடாரம், இஸ்ரவேலே, வாசஸ்தலம் எவ்வளவு அழகானவைகள். என்னாகும் 24:1 சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீ யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவார். இஸ்ரவேல் தேசத்து நிமித்தம் யாக்கோபுக்கு பெருமை மேன்மை அல்ல. யாக்கோபு நிமித்தம் இஸ்ரவேல் என்று பேர் மாற்றப்பட்ட நிமித்தம் இஸ்ரவேல் தேசத்துக்கு உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை காது கொடுத்து இவ்வளவு நேரம் கேட்ட உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு செய்தியில் நாம் சந்திப்போம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.